வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் வெண்பன்றி பண்ணையை சுத்திகரிக்கிற நீரை எப்படி நாம் பயன்படுத்துறதுன்றதும் அதன் டைரக்டாக மீன் குட்டைகளுக்கு பயன்படுத்துறதுனால என்னென்ன நன்மை தீமைகள்ன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பண்ணையை சுத்திகரிக்கும் போது ஏதாவது ஒரு குட்டையில் வந்து நம்ம தண்ணீரை சேகரித்து தான் அதுக்கப்புறம் பயன்படுத்துவோம். அது ஒரு பைப் மூலமா கொண்டு சேகரிக்கும் போது அந்த பைப்புகளில் அடைப்பு ஏற்படாமல் இருக்க இந்த மாதிரி அமைப்புகளை நாம் பயன்படுத்தலாம். ஏன்னா அந்த தடுப்புகளில் அமைச்சிட்டோன்னா அதிலே வந்து சக்கைகள் போன்ற அந்த திடக்கழிவுகள் எல்லாமே விழுந்து தங்கிடும். அதுக்கு மேலே தண்ணி நிரம்பி வெறும் தண்ணீர் மட்டும் அதில் வந்து அதிக அளவில் போகிற மாதிரி இருக்கும். அதனால் அடைப்புகள் வர்றது வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். பண்ணையில் தண்ணி போட்டு கழுவுறதுக்கு முன்னாடியே திடக்கழிவுகள் எல்லாத்தையும் வந்து பெருக்கி வாரிட்டு தான் அதுக்கப்புறம் தண்ணி போட்டு கழுவும். இருந்தாலுமே வந்து அந்த சொர சொரப்பான தரைகளில் அந்த தீவனப்புல் போன்ற சக்கைகளை மென்று போட்டதெல்லாம் வந்து கொஞ்சம் பதிஞ்ச மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம தண்ணி போட்டு கழுவும் போது தான் கொஞ்சம் பேர்ந்து அது க்ளீனாக போகும். அந்த மாதிரி சக்கைகள் தான் போயிட்டு பைப்புகளில் அடைப்பை ஏற்படுத்துறது. இதை தடுக்கிறதுக்கு தான் நான் இப்போ வீடியோவில் காட்டின மாதிரி கால்வாய் அமைக்கலாம், இல்லைன்னா வந்து சலடை மாதிரி வச்சு அந்த மேஜில் வர மாதிரி சலடை மாதிரி வச்சு அதிலேருந்து தண்ணிலாம் ஃபில்டர் ஆகி வெறும் திரவ கழிவுகள் மட்டும் போயிட்டு ஒரு குட்டையில் சேகரிக்கிற மாதிரி இருக்கலாம். ஏன் நம்ம ஒரு குட்டையில் சேகரித்து தான் மீன் குட்டைகளுக்கெல்லாம் பயன்படுத்தணுமா, அப்படியே வந்து டைரெக்டாக மீன் குட்டையில் நம்ம கழுவுற தண்ணீர்லாம் போய் சேர்ற மாதிரி பயன்படுத்தக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்துகிற முறைகளை வந்து நாம் சரியாக கையாளணும். அப்படி இல்லைனா வந்து அந்த குட்டை வந்து சீக்கிரத்திலே வந்து வாசனையை வர ஆரம்பிச்சிடும், ஒரு கெட்ட துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிடும். இதனால் மீன்களுக்கும் ஆபத்துகள் இருக்குது. மீன்களுக்கு இந்த கழிவு நீரில் வந்து என்ன தான் உணவு கிடைச்சாலும் கூட அந்த தண்ணி வந்து சீக்கிரத்திலே வந்து கலங்கலாயிடுச்சுன்னா அதோட பிஹெச் தன்மை வந்து மாறிடும். தண்ணியோட பிஹெச் தன்மை மாறிடுச்சுனாலே மீன்களுக்கு ஆபத்து தான். அதனால தான் நாம் என்ன பண்ணணும், தேவைக்கேற்ப இந்த தண்ணியை வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும். சிலர் பார்த்தீங்கன்னா பன்றி பண்ணையை சுத்திகரிக்கிற கழிவு நீர் டைரெக்டாக போய் மீன் குட்டையிலே வந்து சேகரிக்கிற மாதிரி அமைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குட்டை நீரை வந்து விவசாய நிலங்களுக்கு அடிக்கடி பாசனத்துக்காக பயன்படுத்திடுவாங்க. அப்படி மாற்றிட்டு அவங்க புது தண்ணி குட்டையில் வந்து அடிக்கடி சேகரிப்பாங்க. அப்படி பண்ணும்போது தண்ணியோட பிஹெச் மாறாது, நல்லாவும் இருக்கும், மீன்களுக்கும் வந்து உணவு கிடைச்ச மாதிரி இருக்கும். ஒன்று தண்ணீர் அடிக்கடி மாற்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம குட்டையிலே வந்து கழிவு நீரை சேகரிக்கலாம். இல்லைன்னா வந்து நம்ம இதுக்குன்னு தனியாக வந்து ஒரு குட்டை அமைச்சு அந்த தண்ணீரை எடுத்து தேவைக்கேற்ப மீன் குட்டைகளுக்கோ சரி இல்லை விவசாய நிலங்களுக்கோ சரி பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி பன்றி பண்ணையோட திடக்கழிவுகள் எல்லாத்தையும் வந்து சேகரித்து குப்பைகளில் கொட்டி அதையும் வந்து ஒரு உரமாக ஆக்கி விவசாய நிலங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த பண்ணையை சுத்திகரிக்கிற கழிவு நீரையும் வந்து மீன் குட்டைகளுக்கும் பயன்படுத்தி நம்ம லாபம் வந்து இரட்டிப்பாக பெறலாம். இந்த மாதிரி பன்றி பண்ணையோட கழிவுகளை சரியான முறையில் கையாண்டோம்னா மீன்களுக்கு செய்யப்படுற உணவு மேலாண்மைக்கான செலவும் வந்து நம்மளுக்கு குறைக்க முடியும். அதே போல் விவசாய நிலங்களுக்கு உரமிடுறதுக்கான செலவையும் வந்து நம்மளால் குறைக்க முடியும். இதனால் வந்து நம்மளுக்கு லாபம் இரட்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பண்ணை சார்ந்த தகவலுக்கு தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.